சென்னையில் ஜானகி ராமகிருஷ்ணன் புருஷன் போன்றட்டி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ஒரு பணக்கார குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பையங்க இருந்தாங்க பெரிய பையனோட பேரு ஸ்ரீனிவாஸ் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருடைய மனைவி பேரு புஷ்பலதா புஷ்பலதா ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு புஷ்பலதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது நிறைய பணம் நகை எல்லாத்தையும் கொண்டு வந்தா இவர்தான் அவங்களுடைய சின்ன பையன் இவருடைய பேர் சுரேஷ் இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இருக்காங்க ஒரு நாளு ஜானகி அம்மாவும் ராமகிருஷ்ணாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க கல்யாணம் நீதான ஜானகி வரப்போற மருமக மேல ரொம்ப ஆசை வச்சிருக்க பெரிய மருமக மாதிரியே சின்ன மருமகளும் நிறைய வரதட்சணை கொண்டு வரணும் நினைக்கிற இதுல அவன் என்ன பண்ணா அவன சும்மா சொல்லிட்டு இருக்க என்ன பண்றது உங்களை சொல்ல முடியல அதுக்குதான் அவனை சாக்க வச்சு சொல்லிட்டு இருக்க நீங்களே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அவன் எங்க கேட்க போறான் அப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்பவே சின்ன பையன் சுரேஷ் வெளியே வந்தான் நான் ரெடிமா வாங்க போலாம் இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள புஷ்பலதா சீனிவாசனும் ரூம விட்டு வெளியே வந்தாங்க அக்கா திடீர்னு கோயிலுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கோம் என்னமா பண்றது உங்க மச்சனனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கோயில் கோயிலா ஏறி இறங்குறது தப்பாது மச்சனரே நான் சொல்ல பேச்சை கேட்டு எங்கள் சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் என் சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தை மாமாக்கும் இந்த தொல்லை கொஞ்சம் கம்மியாகும்ல எதுக்கு ஆளாளுக்கு அவனை பற்றி தெரிஞ்சு கூட அவனை தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் கூட அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் இந்த பொம்பளைங்களா இருக்காங்களே எப்போ புருஷன் பேச்ச கேட்டு நடந்துக்கிறாங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேன்னு முடிவெடுத்திருக்காங்களே நீங்க கொஞ்ச நேரம் கம்மன் மாமா இங்க பாருங்க முத்து நான் எங்கள் சித்திக்கிட்ட நானே பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன் வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு லட்சத்தை வரதாச்சு நான் அதிகமாகவே கொடுக்க சொல்கிறேன் அப்பா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா உன் பண திமுற இதில் இதுன்னுங்க இருக்க திமுறு பணம் இருக்கிறனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும் இந்த ஊரே நமக்கு மரியாதை கொடுக்குதுன்னா நம்ம கிட்டே இருக்க பணத்தால் தான் அந்த பணமே நம்ம கிட்டே இல்லைனா தெரிஞ்சவங்க கூட தலையை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஐயோ போதும் போதும் நிறுத்தமா இதுக்கு மேல நீ சொல்ற பாடத்த கேக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்டின்னு சொல்லிட்டு இருந்து சீனிவாஸ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் இங்க பாருங்க நீங்க எவ்ளோ சொன்னாலும் என் மனச நான் மாத்திக்க மாட்டேன் நான் மட்டும் ஒரு ஏழை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க எதுக்கும் இங்க பாருமா நம்ம சொல்றத்துக்குச்சே கேக்குற அளவுக்கு எவ்வளவு சாதாரணமும் கிடையாது சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிக்குது சரி சரி இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா இல்ல கோயிலுக்கு போற டைம் ஏதாச்சும் இருக்கா ஏற்கனவே கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்க போலாம் சரிம்மா மருமகளே நீ வீட்டை பாத்துக்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ம் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க